பாத தாமரை பூஜிதாப்ஜ சரணாய பூஜித அப்ஜ சரணாய பூஜிக்கப்பட்ட தாமரை திருவடிகளை உடையவருக்கு நமஸ்காரம் பிராமணர் முதலான எல்லா மக்களாலும் பூஜிக்கப்பட்ட திருவடி தாமரைகளை உடையவர் அப்ஜ என்றால் தாமரை அப் என்றால் ஜலம் ஜலத்தில் ஜனிப்பது அப்ஜம் ஜலஜம் என்று கூட தாமரைக்கு ஒரு பெயர் அம்புஜம் என்றாலும் தாமரைதான் தான் அம்பு என்றாலும் ஜலம்தான் ஜலாசயமான சரஸ் என்கிற குளத்தில் பிறப்பதால் சரசிஜம் சரோஜம் என்று பெயர் ஜலஜா அம்புஜா சரோஜா என்று பெயர் கூட வைக்கிறோம் வனஜா என்பதும் தாமரையின் பெயரில் தான் வனம் என்றால் காடு அல்லவா காட்டிலேயா தாமரை முளைக்கும் என்று தோன்றலாம் வனம் என்பதற்கும் ஜலம் என்று ஒரு அர்த்தம் உண்டு ஜலத்துக்கு கம் என்று இன்னொரு பெயர் கம்மில் பிறப்பதாலேயே தாமரையை கம்ஜம் கஞ்சம் என்பது கஞ்சலோஜனே அஹ் கஞ்ச கஞ்சலோஜனே அஹ் என்றெல்லாம் கம் என்று இன்னொரு பெயர் கம்மில் பிறப்பதாலேயே தாமரையை கம்ஜம் கஞ்சம் என்பது கஞ்சலோச்சனே கஞ்சதலாய தாக்ஷி என்றெல்லாம் பாட்டுக்களில் வருகிறதல்லவா நீரமும் ஜலம்தான் நீரம்தான் நீர் தாமரையை நீரஜம் என்று சொல்கிறோம் இப்படியே வாரி அதுவும் ஜலம்தான் அதை வைத்து வாரிஜம் என்பது அப்ஜம் என்றால் தாமரை என்று சொல்ல வந்தேன் ஜனங்களும் பூஜை செய்து பூ போடும் பாதம் தாமரை பூவாக இருக்கிறது அத்தனை அழகு குளிர்ச்சி சௌகுமாரியம் மென்மை தாமரையிலிருந்து தேன் வழிகிற மாதிரி தாமரையிலிருந்து காருண்யாமிர்தம் வழிகிறது